இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா தமிழில் சொல்லணும் அப்படின்னா விதை வங்கி அப்படின்னு சொல்லலாம். நம்ம முன்னோர்கள் வந்து இதுக்கு பேர் கோட்டை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கோட்டைனா என்ன? ஒரு அரசன் வந்து தன்னோட கோட்டையை வந்து எப்படி வடிவமைச்சிருப்பார்? ஒரு கோட்டை இருக்கும், அதை சுற்றி அகழி இருக்கும், அதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு அகழி இருக்கும், அதுக்கப்புறம் வெளியில் ஒரு மதில் சுவர் இருக்கும். இதையெல்லாம் தாண்டி வந்தால் தான் வந்து நம்மளை வந்து ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒரு படையெடுத்து வந்து நம்மளை வந்து அழிக்க முடியும். அதே போல் இந்த கோட்டையில் எப்படி பாதுகாப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த நெல்லில் என்ன ரகம் வந்து நம்ம வந்து இதில் கோட்டைக்குள்ளே வைக்கிறோமோ அந்த ரகத்தோட வைக்கோலை தான் வந்து நம்ம அதை கோட்டையாக செய்வோம். இந்த கோட்டையை எப்படி செய்கிறோம் அப்படின்னு கேட்டாக்கா, ரெண்டு சங்கிலிப்பிரி, எட்டு வந்து நீலப்பிரி வச்சுருப்போம். ரெண்டு சங்கிலிப்பிரியும் வட்டமாக கீழே போட்டுட்டு நீலப்பிரியை வந்து எட்டையும் வந்து ப்ளஸ் ப்ளஸ்ஸாக மாற்றி போட்டுடுவோம். அதுக்கு மேலே கொஞ்சோண்டு வைக்கோலை தூவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நெல்லை கொட்டி அதில் வந்து அந்த வட்டைப்பிரியை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே தூக்கிட்டு வந்தோம்னாக்கா இது பால் மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் இதை வந்து அந்த மேலே உள்ள அந்த வைக்கோல் பிரியை வந்து முடிஞ்சிடுவோம். முடிஞ்சதுக்கு அப்புறம் இதில் என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நாட்டு பசு மாட்டோட சாணத்தையும் மண்ணையும் அந்த ஏரியாவில் என்ன மண் இருக்குதோ அந்த மண்ணையும் மிக்ஸ் பண்ணி மேலே ஒரு பூச்சி பூசிடுவோம். இந்த பூச்சி பூசினதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்மளுக்கு அந்த விதைகளில் வந்து அந்த மாதிரியான பூச்சிகள் வந்து நம்மளுக்கு நோய் தாக்குதல் பண்ணுது இல்லைங்களா, அது நெல்லை பவுடராக கூட அடிச்சிடும். அது மாதிரி அந்துக்கள் உள்ளே நுழையாமல் இருக்கும். அது நம்மளுக்கு வந்து ரொம்ப ப்ளஸ்ஸு. அதை விட சிறப்பு என்னன்னு கேட்டாக்கா, ஒரு குழந்தை வந்து தாயோட கர்ப்பத்தில் இருக்கிறப்ப எவ்வளவு வந்து அந்த கருப்பையில் வந்து பாதுகாப்பாக இருக்குமோ அதே போல் வந்து அந்த நெல் ரகமானது அதோட வைக்கோலில் உள்ளே இருக்கிறதுனால 6 மாதமானாலும் 1 வருஷமானாலும் கெட்டு போகாமல் அது உள்ளே பாதுகாப்பாக இருக்கும். அப்படி பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இந்த விதையை எடுத்து நாம் என்ன செய்வோம், குளத்திலேயோ வாய்க்காலிலேயோ நீர்நிலைகளில் ஒரு 24 மணி நேரம் ஊற வச்சுட்டு திருப்பி வந்து ஒரு 24 மணி நேரம் எடுத்து மூட்டத்தில் வச்சுட்டு மறுபடியும் திருப்பி எடுத்து அருவாலை எடுத்து, அதாவது அறுவடை செய்யக்கூடிய அருவாலை உள்ளே விட்டு அப்படியே கட் பண்ணி அப்படியே சுற்றி ரவுண்டில் எடுத்தோம்னாக்கா அப்படியே தட்டு மாதிரி வெளியில் வந்துடும். அந்த கட் பண்ணி எடுக்கிறப்பவே வந்து பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர்லேருந்து 300 மீட்டர் வரைக்கும் அந்த நெல் அந்த முளைக்கக்கூடிய அந்த வாசனையானது கம கம கமன்னு வரும். அது மட்டும் இல்லாமல் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம இதில் வைக்கக்கூடிய அந்த விதைகள் மொத்தமும் 100% வந்து நம்மளுக்கு வந்து முளைப்பு திறனாக இருக்கும். இப்போ நம்ம விதை வாங்குகிறோம், எத்தனையோ கம்பெனிகளில் போய் விதை வாங்குகிறோம், எந்த கம்பெனிக்காரங்களும் வந்து நான் 100% அந்த விதை முளைக்கும் அப்படின்ட்டு யாருமே கொடுக்குறது கிடையாது. 60%, 70%, 80%, 85%க்கு மேலே யாருமே கொடுக்குறது கிடையாது. நம்மளோட விதை மணிகள் வந்து 100% முளைக்கணும் அப்படின்னாக்கா இதுமாரி நம்மளுடைய பாரம்பரிய முறையில் கோட்டை கட்டி நம்ம விதை விடுறதுனால 100% முளைக்கும். அது மட்டும் இல்லாமல் அதோட தட்பவெட்ப சூழ்நிலை மழை காலமாக இருந்தாலும் சரி வெயில் காலமாக இருந்தாலும் சரி அதை தாங்கி வளரக்கூடிய பருவநிலைக்கு தகுந்த மாதிரி தாங்கி வளரக்கூடிய தன்மையும் வந்து இந்த கோட்டையிலேருந்து வரக்கூடிய நெல்மணிகள்லேருந்து வரக்கூடிய கதிர்கள் வந்து நம்மளுக்கு அதிக மகசூலை தர்றதுக்கு நம்மளுடைய முன்னோர்களுடைய ஒரு அற்புதமான செய்முறை ஆகும் இது.